ரம்யா ராமகிருஷ்ணன் அவங்கள பத்தினது தான். ஸோ இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் குட்டி குட்டி ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீரியலில் இன்னுமே வந்து மக்களுக்கு பரிச்சயமானவங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அப்படி வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சீரியல் அப்படின்னு சொன்னால் ரோஜா சீரியலில் வந்துட்டு ரொம்பவே சூப்பர்பான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு முக்கியமான ரோல் தான் வில்லி கதாபாத்திரம் மாதிரி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் சீரியலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கு. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு துக்க நிகழ்வு தாங்க நடந்திருக்கு. இப்போ கொரோனாவோட செகண்ட் வேவ் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனால் உயிரிழப்போட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு சோகமான நிகழ்வு தான் நடந்திருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு இந்த கோவிடால் வந்து இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த 3 நாளாக எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய அவதிப்பட்டிருந்தாங்க இதனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு ரொம்பவே உருக்கமாக பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் வந்துட்டு என்னோடது அயன்பாடி அப்படின்னு இருக்காதீங்க, கோவிட் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்குது, நான் அதை பார்த்துட்டேன் கண்ணால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் ரோஜா சீரியலை விட்டு போனேன் அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா டைமில் தான் நான் வந்து அந்த சீரியலை விட்டு பிரேக்கப் ஆனது எனக்கு. நான் வந்து அந்த சீரியலை விட்டு வந்தேன். ஸோ அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் அம்மா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் வந்து நான் ரோஜா சீரியல்லேருந்து வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்க அம்மா வந்துட்டு 2 பிரின்சஸை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இவங்க நீங்களோட சிஸ்டர், அவங்கள மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் முடிஞ்சளவு வீட்டில் இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத அவங்களோட பதிவு மூலமாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி, ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட கண்டோலன்ஸ் வந்து தேவை, ஸோ நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ கலக்கல் சினிமா சார்பாக ரம்யா ராமகிருஷ்ணன் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து நம்ம அடுத்தா பார்க்க போகிற நியூஸ் வந்துட்டு ஆண்ட்ரியா அவர்கள் பற்றினதான். ஸோ ஆண்ட்ரியா அவர்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சமைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ அவங்க வீட்டில் நடக்கிற குட்டி குட்டி ஃபன்னான வீடியோஸ்லாம் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு அவங்க பதிவிறக்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நாயை வச்சுட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து அதுக்கு பதிலாக ஒரு 5 கிலோ உள்ள அந்த நாயை வச்சு இவங்க வந்து டம்பிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆண்ட்ரியா. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லி ஆகணும். அவங்க என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்னோட நாயை வந்துட்டு நான் அந்த மாதிரி டம்பிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து 5 kg அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது கமெண்ட்ஸ் வந்து வித்தியாசமாக வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க கலக்கட் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.